கைஸ், இந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ண பாத் பவுட்ரு பற்றி தான் வீடியோ போட போகிறேன். ஸோ இது யூஸ் பண்ணும்போது பயங்கரமாக நல்லா க்ளோயிங்காக ப்ரைட்டாக இருந்துச்சு. நீங்களே பார்க்கும்போதே தெரியுது, நான் வாஷ் பண்ணும்போதே ஃபேஸ் வந்து எவ்வளோ ப்ரைட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதை எப்படி ரெடி பண்ணலாம், இது எப்படி யூஸ் பண்ணலாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஹே கைஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஸ்கின் பிரைட்னிங் பாத் பவுட்ரு தான் பார்க்க போகிறோம். ஸோ டாக்டர் ஷர்மிகா தரோன் ஆல்ரெடி வந்து நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. அவங்க சொன்ன மாதிரி குளிக்கும்போது வந்து ஒரு 20 மினிட்ஸ் ஆச்சு டைம் எடுத்து குளிக்கணும். ஆனால் நம்ம பச்சை தண்ணியில் குளிக்கிறது ரொம்ப நல்லது. மற்றபடி நலங்கு மாவு, முல்தானி மட்டி, பாசிப்பயிர் மாவு, கடலை மாவு, இந்த மாதிரி மாவு விஷயங்களை வச்சு நீங்கள் உங்களோட உடம்பு ஃபுல்லாக நல்லா பீர்க்காங்கனாரு அப்படிலாம் வெட்டிவேறு நார் போட்டு குளிக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம வந்து அந்த மாதிரி குளிக்கிறது இல்லை. ஸோ போனது டக்குன்னு குளிச்சுட்டு வந்துடுறோம். ஸோ அந்த மாதிரி குளிக்கும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஸ்கின்ல வந்து அங்கங்கே கருப்பு திட்டு மாதிரி, ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கழுத்தில் கூட வந்து கருப்பாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறது நீங்கள் வந்து நல்லா தேய்ச்சி குளித்தா மட்டும்தான் ரிமூவ் ஆகும். அண்ட் வந்து ஒரு சிலருக்கு பாடி ஆக்னி இருக்கும் அண்ட் சன்டேன் ஆன மாதிரி அங்கங்கே வந்து டார்க்காக இருக்கும். ஸோ அதெல்லாம் ரிமூவ் ஆகிறக்கும் நம்ம வந்து நல்லா தேய்ச்சி குளிக்கணும். அதுக்கு வந்து நீங்கள் வந்து எந்த மாவு மாதிரி வேணாலும் எடுத்துக்கலாம். பச்சை பயிறு மாவு இல்லை நலுங்கு மாவு, கடலை மாவு, இந்த மாதிரி எது வேணாலும் எடுத்துக்கலாம்னு சொல்லி அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் அண்ட் க்ளோயிங்காக வச்சுக்கக்கூடிய பாத் பவுட்ரு பற்றி தான் பார்க்க போகிறோம். இது நீங்கள் வந்து ஃபேஸ் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இது நார்மலாக வந்து ஃபேஸ்க்கு வந்து ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருந்து வாஷ் பண்ணிக்கலாம். ஃபேஸ் வாஷ் பவுட்ரு மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ இதில் வந்து என்னென்ன இன்க்ரீடியண்ட்லாம் ஆட் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியண்ட்லாம் ஆட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பச்சைப்பயிறு அண்டு இதில் முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பச்சைப்பயிர் தான். பச்சைப்பயிர் நம்மளுக்கு வந்து ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணால் அது க்ளோயிங்காக வச்சுக்கும். ஆக்னி ப்ராப்ளம் இருந்தாலும் ஒரு சிலருக்கு வந்து இது நல்ல ரிசல்ட் கொடுக்கும். உங்களுக்கு வந்து பிம்பிளோ இல்லை டார்க் ஸ்பாட்டோ இருந்தாலும் இது ரெகுலராக யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அதெல்லாம் வந்து அப்படியே கம்மியாயிடும். அண்ட் வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா மசூர் டால். நான் வந்து கடலப்பருப்புக்கு வேலை மசூர் டால் எடுத்துக்கிறேன். இந்த பருப்பு ஆரஞ்சு பருப்பு பார்த்தீங்கன்னா ஸ்கின்னை வந்து பயங்கர க்ளோயிங்காக நல்லா ப்ரைட்டாக வச்சுக்கும். இதில் ப்ளீச்சிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கனால ஸ்கின் வந்து நல்லா ப்ரைட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நான் இன்னொரு இன்க்ரீடியன்ட் என்ன பார்த்தீங்கன்னா இதில் சாய்பீன் இதெல்லாம் ஆட் பண்ணுறேன். சாய்பீன் வந்து இதில் வந்து காஜிக் ஆசிடு இருக்குது. இது வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணும்போது ஸ்கின் நல்லா பிரைட்டனாக பிக்மெண்டேஷன்லாம் ரிமூவ் பண்ணும். அண்டு இது வந்து நிறைய பேத்துக்கு தெரியாது, பட் இது வந்து சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். இதை வச்சு நான் தனியாக ஃபேஸ் பேக்கும் ஒரு வீடியோ எடுத்திருக்கேன், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இது வந்து சூப்பராக ஒர்க் ஆகும். யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு அரிசி, அதுக்கப்புறம் இது கூட இன்னும் நிறைய வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு சிலது வந்து பார்த்திங்கன்னா இல்லை என்னெல்லாம் இன்க்ரீடியன்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி கீழே வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து போடுறேன். ஸோ அதை பார்த்து வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த பயிர் வகைகள் இந்த மாதிரி தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இன்னொன்று எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணது பார்த்திங்கன்னா மஞ்சள், அதிமதுரம், மஞ்சிஸ்தா இது வந்து ஆட் பண்ணியிருக்கேன். மஞ்சள் பார்த்திங்கன்னா ஒயிட் டர்மரிக்கும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் வந்து கஸ்தூரி மஞ்சளும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு சிலருக்கு வந்து மஞ்சள் வந்து செட் ஆகாது, அவங்க வந்து அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. அண்ட் வந்து ஒயிட் டர்மரிக் சூப்பராக வந்து நம்மளுக்கு வந்து ரிசல்ட் கொடுக்கும். ஆக்னி இருந்தாலும் சரி, ஸ்கின்ல வந்து ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, அதை வந்து உங்களுக்கு சரி பண்ணி ஸ்கின்னை வந்து நல்லா ப்ரைட்டாக வச்சுக்கிறதுக்கு ஒயிட் டர்மரிக் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வெள்ளை மஞ்சள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பூலாங்கிழங்குன்னு சொல்லுவோம் நம்ம அதை தமிழில். ஸோ அது வந்து நாட்டு மருந்து கடையில் ஈஸியாக கிடைக்கும். இது மட்டும் நீங்கள் நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கோங்க. அதிமதுரம், மஞ்சிஸ்தா, பூலாங்கிழங்கு அண்டு கஸ்தூரி மஞ்சள் இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். அண்ட் ஆன்லைன்லேயும் இப்போ நிறைய பேருக்கு கிடைக்குது. ஸோ வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோ. அப்புறம் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம வெயிலில் வந்து கொஞ்சம் காய வச்சு அதுக்கப்புறம் வந்து அரைச்சிட்டு வந்துட்டோம். நாங்கள் வந்து நல்ல பவுடர் மாதிரி அரைச்சிக்கணும். நீங்கள் வந்து குறகுறப்பாக அரைச்சிங்க அப்படின்னா அது யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பிம்பிள் தான் வரும். ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க. ஸோ நல்லா பவுட்ரு மாதிரி அரைச்சிக்கணும். நம்ம வீட்லேயே அரைக்கலாம்னு நினச்சாலும் கண்டிப்பாக அது வந்து மிக்சியில் அரைக்கும் போது கண்டிப்பாக அந்த மாதிரி வராது. நல்லா இல்லைன்னா சளிச்சிட்டு கூட யூஸ் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் குவான்டிட்டியில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறீங்கன்னா கொஞ்சமாக யூஸ் பண்ணிட்டு கூட நல்லா வந்து சளிச்சிட்டு கூட யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ நாங்கள் இந்த மாதிரி நல்லா பவுடராக அரைச்சிட்டு வந்துட்டோம். ஸோ இது வந்து நல்லா நைஸாக அரைச்சிட்டோம். இது கூட வந்து நான் என்னென்ன இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் ஆட் பண்ணுறேன். மஞ்சள் அண்ட் பூலாங்கிழங்கு அண்ட் அதிமதுரம், மஞ்சள்தா இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தான் பவுட்ரு இருக்கும். இந்த பவுட்ரு வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது கூட நம்ம என்ன ஆட் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணாலும் ரோஸ் வாட்டரோ இல்லை மில்கோ இல்லை கர்டு இந்த மாதிரி
உங்கள் ஃபேஸ்க்கு எது செட் ஆகுது. ஆயில் ஃபேஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் ரோஸ் வாட்ரு, இல்லை நம்மளுக்கு வந்து ரோஸ் வாட்டர் இல்லை பொட்டேட்டோ ஜூஸ், டொமேட்டோ ஜூஸ் இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதே வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னா கர்டு மில்க், ஹனி இந்த மாதிரி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அலோவேரா ஜெல்லும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து செட் ஆகிற மாதிரி இன்க்ரீடியண்ட்டை முக்கியமாக அதை வந்து நல்லதாக பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து நார்மல் வாட்டராகவும் நீங்கள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் குளிக்க போகும்போது குளிச்சுட்டு நம்ம வந்து ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியிருக்கிறத ஃபேஸில் அப்ளை பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வந்து வச்சுருந்து வாஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ வந்து ஒரு 2 நிமிஷம் அட்லீஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் ஆச்சு நீங்கள் வச்சுருக்கணும். ஸோ வச்சுருந்து வாஷ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இல்லை பாடிக்கெல்லாம் தேய்க்கும் போதும் அதே மாதிரி தான், நீங்கள் ஒரு 2 மினிட்ஸ் வச்சுருந்து அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிடுங்க, சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நான் வந்து ஃபேஸில் வந்து ரோஸ் வாட்டர் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டேன், ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணி அப்ளை பண்ணிவிட்டேன். ஸோ இதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் வச்சுருந்து வாஷ் பண்ணி காட்டுற பாருங்கள். வாஷ் பண்ணும்போதே பாருங்கள் உங்களுக்கு ஃபேஸ் வந்து நல்லா க்ளோயிங்காக இருக்கிறது தெரியும், நல்லா ப்ரைட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு வந்து ட்ரை ஸ்கின்னாக இருந்துச்சு அப்படின்னா இது யூஸ் பண்ணிட்டு கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் உங்களுக்கு நல்லாயிருக்கும், பட் ட்ரையாக இருந்தால் கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள் இப்போயும் உங்களுக்கு நல்லா ப்ரைட்டாக, நான் வந்து எந்த லைட்டிங்கும் எதுவுமே இல்லை, நார்மலாக ஜன்னல் வெளிச்சத்தில் தான் நான் வந்து எடுக்கிறேன். ஸோ வந்து ப்ரைட்டாக இருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த பாத் பவுடர் வந்து ஒரு சிலரால் ரெடி பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பாக வந்து டிஎம் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு என்ன ரேட்டு என்ன ப்ரைஸ் அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா நான் ஸ்கின்ல வந்து அந்த அப்ளை பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்பயும் வந்து நான் வந்து நார்மலாக வந்து பான்ஸ் அண்ட் சஃப்ரான் க்ரீம் தான் யூஸ் பண்ணுறேன்னு நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ வந்து அந்த பவுடர் போட்டு பான்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ணிட்டேன், வேறு எதுவுமே ஃபேஸ்க்கு வந்து போடல. இப்போயும் வந்து நம்ம வந்து இந்த மிரர் ஜன்னல் வெளிச்சத்தில் மட்டும்தான் நான் இது பண்ணியிருக்கேன். பாருங்கள் என் ஃபேஸ் வந்து நல்லா நார்மலாக தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ வந்து ப்ரைட்டாக தான் இருக்குது எனக்கு. எனக்கு வந்து இது சூப்பரான ரிசல்ட் தான் கொடுத்துருக்கேன். அண்ட் என் சிஸ்டரும் வந்து இது ரெகுலராக யூஸ் பண்ணிருக்காங்க, அவங்களுக்கும் வந்து அந்த வெயிலில் போகிற டேன் எல்லாம் நல்லாவே ரெடியூஸ் பண்ணியிருக்கு. ஸோ நீங்களும் இது வந்து ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்டை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போது வந்து நார்மலாக பேபிஸ்க்கு யூஸ் பண்ணலாமான்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். நான் என்னோடய பேபிஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிகிட்டு தான் இருக்கேன். ஸோ இப்போ வந்து செகண்ட் பேபி வந்து 1 மந்த் ஆக போகுது. ஸோ அவங்களுக்கும் வந்து இதை வந்து நான் யூஸ் பண்ணுறேன். 1 மந்த்லேருந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நார்மலாக வந்து நல்ல பவுடர் மாதிரி அரைச்சிருக்கோம் இல்லையா, ஸோ அதை வந்து நீங்கள் பேபிஸ்க்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம். லைட்டாக மட்டும் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், நல்லா வந்து உங்களுக்கு வந்து அவங்களுக்கும் வந்து அந்த பிறந்த இதிலிருந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கும் இல்லையா ஸ்கின்னு, அது கூட கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்களுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகும். சோப்பு யூஸ் பண்ணிவிட்டு இந்த பவுடர் யூஸ் பண்ணலாம். அண்ட் சோப்புக்கு பதிலாக நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் ஃபேஸில் அப்ளை பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் வந்து வச்சுருந்து அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து நீங்கள் சோப் போடவே தேவையில்லை, நார்மலாகவே ஃபேஸ் வந்து நல்லா ப்ரைட்டாக இருக்கும். அந்த மாதிரியும் நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எப்படி வேணால் யூஸ் பண்ணலாம். சோப் போட்டிங்கன்னா நார்மலாக மட்டும் லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வச்சுருந்து வாஷ் பண்ணிடுங்க, இப்படி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது உங்கள் ஃபேஸில் வந்து நல்ல சேஞ்சஸ் தெரியும். ஸோ ரெகுலராக யூஸ் பண்ணி பாருங்கள். உடனே வந்து அந்த உடனே வாஷ் பண்ணதும் ப்ரைட்னஸ் இருக்கும், ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிறது வந்து ரெகுலராக யூஸ் பண்ணும்போது தான் அந்த சேஞ்சஸ் தெரியும். ஸோ ரெகுலராக யூஸ் பண்ணி பாருங்கள். எதுவுமே வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ண மட்டும்தான் அதில் வந்து ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். இந்த பவுடர் யூஸ் பண்ணுறதால நம்ம ஸ்கின் டோன் சேஞ்ச் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 2 ஷேட்ஸ் ஆச்சு உங்களுக்கு நல்லா இம்ப்ரூவ் ஆகிறது தெரியும். அண்ட் வந்து நீங்கள் வந்து வெயிலில் போயிருக்கீங்க, ரொம்ப டேனாக இருக்குது கையில் அந்த முட்டிலெல்லாம் கருப்பாக இருக்குது அப்படின்னா ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். ஸ்க்ரப் மாதிரி யூஸ் பண்ணும்போது அந்த அழுக்கு இதெல்லாம் வந்து உங்களுக்கு இதாகும். அன்ட்ராம்லேயும் நம்ம வந்து டார்க்காக இருக்குது அப்படின்னா இந்த பவுடரை வந்து நல்லா ஸ்க்ரப் மாதிரி வச்சு நம்ம நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணும்போது அந்த டார்க்னஸும் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ கண்டிப்பாக வந்து இதை ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கும்போது அந்த ரிசல்ட்டெல்லாம் உங்களுக்கு தெரியும். அண்ட் ஃபேஸில் வந்து நம்மளுக்கு டார்க் ஸ்பாட்டும் அண்ட் ஆக்னி அதுக்கப்புறம் வந்து ஃபேஸ் நல்லா ப்ரைட் ஆகும். அண்ட் ஸ்கின் டோனும் உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே மாதிரியே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பை.